ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிரைம்ஸ் ஹாட் பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் பிரியாணி தான், மஷ்ரூம் பிரியாணி. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மஷ்ரூம் நான் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி ஹாஃப் ஹாஃபாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வேணும், எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் ஆன உடனே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி போடுறேன். நான் ரெட் சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வெங்காயத்துக்குடையே 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதெல்லாம் சுருண்டு வந்த பிறகு காளான் கட் பண்ணி வச்ச காளான் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு தேவைன்னா அப்புறமேட் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா தூள் நான் ஆட் பண்ணுறேன். இது நான் வீட்டிலேயே செஞ்சது, எப்படி செஞ்சேன் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, கடையிலெல்லாம் எதுவும் வாங்கலை. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். நான் அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன், ஸோ நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால 4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்குக்கு வச்சுக்கோங்க. நான் இது நார்மல் ரைஸ்ன்றதுனால 2 டம்ளருக்கு 4 டம்ளர், டபுள் மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் நான் எடுத்திருக்க ரைஸ், ஊற வச்சுருக்கேன், ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருந்தேன் கழுவிட்டு. அதனால் இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி வந்து கொதித்து வந்த தண்ணியில் நான் போடுறேன். போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் வந்து புழிஞ்சிக்கிறோம். ஏன்னா தக்காளி நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 1/2 எலுமிச்சைப்பழம் நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா 1/2 போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா 1 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணியை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுட்டு குக்கரை நம்ம மூடி வைக்கிறோம். ஒரு விசில் வந்த பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போடுறோம். அந்த குக்கரை வந்து லிட்டு கழட்டாமல் நம்ம அப்படியே அந்த லிட்டு மூடி வச்சுட்டு அடுப்பெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவியிலேயே வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், கடைசியாக இறக்க வைக்கும்போது வெந்த பிறகு நீங்கள் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் நெய் இன்றைக்கி ஆட் பண்ணேன், நீங்கள் 2 ஸ்பூன், 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தம் பிரியாணி ரெடி. இப்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேகணும், ஸோ நான் அப்படியே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடுறேன். அவ்வளோதான், சீக்கிரமாக நல்லா வெந்துடும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.